ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தெய்வீக மூலிகை துளசி. துளசி செடியினை வீட்டிற்குள் வைத்து காலையில் எழுந்ததும் துளசி முகத்தில் விழித்தால் நல்லது என்று கடைபிடிப்பவர்களும் உண்டு. துளசி எப்போதும் தெய்வீகமான மூலிகை என்று நம்பப்படுகின்றது. துளசியின் மருத்துவ பயன்கள் குறித்து பார்ப்போம். துளசி இலையுடன் ஏலக்காய் சேர்த்து கொதிக்க வைத்து பின்பு அதனை வடிகட்டிய பின்பு கிடைக்கும் சாற்றினை நாள் ஒன்றுக்கு 3 வேளை அருந்தி வர ஜுரம் குறைந்துவிடும். துளசி இலையுடன் கிராம்பு, இஞ்சி, உப்பு அல்லது தேனுடன் சேர்த்து சாப்பிட இருமல் மற்றும் நுரையீரல் கோளாறுகளை குணப்படுத்தும். துளசி இலையை மென்று வடிகட்டிய வெதுவெதுப்பான துளசி சாற்றினை வாய்க்குள் நிரப்பி கொப்பளித்தால் வாய்ப்புண் குணமாகும். நாள் ஒன்றுக்கு 2-3 முறை இவ்வாறு செய்ய வேண்டும். வடிகட்டிய 10 மில்லிலிட்டர் துளசி இலை சாறுடன் இஞ்சி சாறு சேர்த்து தேன் கலந்து குடித்து வர வாந்தி மற்றும் வாந்தி உணர்வு நிற்கும். துளசி செடி விதையினை அரைத்து இஞ்சி சாறு 10 துளிகள் சேர்த்து நாள் ஒன்றுக்கு 2 வேளை வீதம் 2 நாட்கள் சாப்பிட அமிலம் கலந்துள்ள உணவினால் ஏற்படும் வயிற்று வலியில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். குழந்தைகளின் வாயு தொல்லைக்கு துளசி இலையை வாயில் வைத்து மென்று சாறை விழுங்க சொல்லலாம். ஓரிரு வயது கை குழந்தைகளின் சளி, ஜலதோஷம், வயிற்றுக்கடுப்பு, வயிற்றுப்போக்கு குணப்படுத்த துளசி சாறு பயன்படுத்துவது எளிய வீட்டு மருத்துவமாகும். அதுபோல குழந்தைகளிடம் காணப்படும் மூச்சுக்குழாய், நுரையீரல், சுவாச கோளாறுகளுக்கும் துளசி மிகவும் பயன்படுகிறது. துளசி இலையுடன் மோர் கலந்து குடிக்க குறிப்பிட்ட அளவு எடை குறைக்கலாம். துளசி இலையுடன் கருமிளகு, வேப்பிலை, பூண்டு அனைத்தும் கலந்து அரைத்த கலவையை தோல் நோயால் பாதிக்கப்பட்ட பகுதியில் பூச தோல் வியாதி குணமாகும். சொறி, வட்ட புழுக்கள் காணப்படும் பகுதிகளில் துளசி இலை மற்றும் உப்பு சேர்த்து அரைத்த கலவையை பூசி வரலாம். துளசி இலையுடன் கிராம்பு சேர்த்து வாயில் இட்டு மெல்ல பல்வலி குணமாகும். துளசி இலையை அரைத்து நெற்றியில் பூச தலைவலி குணமாகும். துளசி இலையை அரைத்து முகம் முழுவதும் பூசி தண்ணீர் விட்டு அலச பருக்கள், வேர்க்குரு, முக எரிச்சல், கரும்புள்ளி தழும்பு குணமாகும். தோள்பட்டை பளபளப்பாகும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.